Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவையில எப்படி ரசகுல்ல செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ புது புது வீடியோஸ் போட்டாலும் வீடியோஸ் உங்களை தேடி வரும். இந்த சாஃப்டான ரவா ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் அரை லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. பாலில் தண்ணி சேர்க்காதீங்க. அந்த பால்லையே 1 அல்லது 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இந்த பாலில் 50 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். பால் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது போல் ஓரங்களில் படிகிற பால் எடை எடுத்து விட்டுட்டே இருங்க. பாலை நல்லா கொதிக்கிற வரைக்கும் காய விடுங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாலில் 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. இந்த ரவையை இந்த பாலில் கொட்டி கிளறிக்கிட்டே இருங்க. கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும். அந்த மாதிரி ஆகாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த ரவையும் பாலும் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக மாறுற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. 2 நிமிஷமாக நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இருந்தாலும் கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க. இன்னும் நமக்கு இது நல்லா திக்காக ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கணும். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கிளறுங்க. அப்போது அடி பிடிக்காது, நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. முதலுக்கும் இப்போயும் பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது போல் ஒரு தட்டில் இந்த சூடான ரவை பால் கலவையை கொட்டி விடுங்க. இந்த தட்டில் கொட்டினதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை அழுத்தி விடுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் அளவு தண்ணீர் அலர்ந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை நல்லா கரைய விடுங்க. இந்த சர்க்கரை பாகில் ரோஸ் வாட்டர் 2 துளிகள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு காய்ந்த ரோஜா இதழ்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஆப்ஷனல் தான். இது இல்லை அப்படின்னா ஏலக்காய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாவு நல்லா ஆறிடுச்சு. உங்கள் கைகளில் கொஞ்சமாக நெய் தடவி அப்புறமா மாவில் கை வைங்க. அப்போ தான் நமக்கு பிசு பிசுன்னு ஒட்டாது. கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து இந்த மாவை பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவிலேருந்து 1 எலுமிச்சை அளவு மாவை கையில் எடுத்து உருட்டிக்கோங்க. உங்கள் கைகளில் இது போல் அழுத்தி விட்டுட்டு அதுக்கு நடுவில் இது போல் பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு நடுவில் கொஞ்சமாக இந்த நட்ஸை வச்சு மூடி அழகான சின்ன சின்ன உருண்டைகளாக மாற்றிக்கோங்க. நல்லா பிசைஞ்சி எந்த ஒரு விரிசலும் ஏற்படாமல் நல்லா அழகான சின்ன உருண்டையாக மாற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் அதே போல் நடுவில் நட்ஸ் வச்சு மூடி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இது போல் நம்ம எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக மாற்றியாச்சு. இந்த அழகான சின்ன சின்ன உருண்டைகளை மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை பாகுல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரசகுல்லா உருண்டைகளை சேர்த்துக்கலாம். மறுபடியும் இந்த சர்க்கரை பாக நல்லா கொதிக்க விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை பாக நல்லா கொதிக்க விடுங்க. இது போல் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா இந்த பாகிலே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பரிமாறுங்க. அவ்வளோதான், சாஃப்ட் ரவா ரசகுல்லா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான சாஃப்டான ரவா ரசகுல்லாவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் வர புது புது வீடியோஸை பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரவா ரசகுல்லாவுக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.